நியூஸ் அட் 7 செய்திகள் தொகுத்து வழங்குவது உங்கள் லட்சுமி ராஜன். LG G6 வந்து ஏப்ரல் 24 இந்தியால லான்ச் ஆக போகுது. அதற்கான ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இந்த போன் வந்து 51,990 ரூபாய் இருக்கும்னு ஒரு நம்பகமான ஒரு தகவல் சொல்லுது. இந்த போனை பத்தி ஒரு ஓவர்வியூ வீடியோ ஏற்கனவே நம்ம பண்ணிருக்கோம், அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க அதை பாத்துக்கலாம். எல்ஜி நிறுவனம் இந்தியாவுக்கு வந்து 20 வருடம் ஆகிவிட்டது. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணதுக்காக எல்ஜி 20 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேட்டிங் டுகெதர்ஸ்னு ஒரு கேம்பெயின் நடத்துறாங்க. ஸோ இதில் வந்து அவங்க நிறைய டிஸ்கவுண்ட் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் அருகாமையில் உள்ள எல்ஜி ஸ்டோரில் போய் இதை பற்றி நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம். இது ஸ்மார்ட் போன் மற்றும் அவங்களோட ஹோம் அப்ளையன்சஸ்க்கு இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆப்பிள் வந்து நைக்கி நிறுவனத்தோட சேர்ந்து வந்து ஒரு லிமிடெட் எடிஷன் ஆப்பிள் வாட்ச் 2 கொண்டு வராங்க. ஸோ இந்த நைக் லேப் ஆப்பிள் வாட்ச் 2 வந்து நைக்கோட வெப்சைட்ல கிடைக்குது. இது வந்து ஒரு ஃபிட்னஸ் ஓரியன்ட் ஒரு ஆப்பிள் வாட்சாக இருக்கும்னு சொல்றாங்க. சாம்சங் கேலக்சி S8 மற்றும் S8 பிளஸ் வாங்கக்கூடியவங்களுக்கு ரிலையன்ஸ் ஒரு டேட்டா ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதாவது டபுள் டேட்டா ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 309 கொடுத்து ஜியோ தன் ஆஃபரில் சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 GB பதில் ஒரு 2 GB டேட்டா வந்து அடுத்த 8 மாதத்துக்கு இந்த பிளானில் கிடைக்குது. ரிலையன்ஸ் ஜியோ பற்றி இன்னொரு தகவல், ட்ராய் அதாவது டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து மார்ச் மாதம் ரிலையன்ஸ் ஜியோவோட 4G டவுன்லோட் ஸ்பீட் அதிகமாக இருக்கிறதாக சொல்லுவாங்க. அதாவது 16 MBPS ஸ்பீட் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ ஏர்டெல் ஐடியா இவங்களெல்லாம் விட ஜியோவோட 4G ஸ்பீட் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. உங்கள எத்தனை பேருக்கு இந்த 4G ஸ்பீட் அதிகமாக இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க, பார்த்துப்போம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அதிகமாக ஸ்பீட் வந்து என்னோட ஜியோ ஸ்பீடில் கிடைக்கல எனக்கு. எலிஃபோன் இது வந்து ஒரு ஹாங்காங் பெஸ்ட் ஸ்மார்ட் போன் கம்பெனி, இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ P9000 அங்கே ஒரு ஃபோனை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட விலை வந்து 11,999 ரூபாய் அமேசான் இந்தியாவில் கிடைக்குது. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5.5 inch டிஸ்பிளே, ஃபுல் HD டிஸ்பிளே, மீடியா டெக் 6755 சிப்செட் ஆப்டோகோர் ப்ராசஸரில், 4 GB ரேம் மற்றும் 32 GB ஸ்டோரேஜில் வருது. இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டு. பேட்டரி வந்து 3000 mAh பேட்டரி. கேமரா வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி 13 MP கேமராவும் முன்னாடி 8 MP செல்ஃபி கேமராவும் கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுதான் இன்றைய டெக் தமிழா நியூஸ் அட் 7 செய்தி தொகுப்பு. இந்த தொகுப்பு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.